திருச்சியில் தமிழக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அவர்களை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தூரில் கேளிக்கை விடுதிக்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து தகாத வார்த்தைகளை கூறி சிலர் முழக்கமிட்டதாக கூறப்படுகிறது. அதை கண்டித்து அரசு பொது மருத்துவமனை முன்பாக திமுகவினர் சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து பாரதிய ஜனதா இளைஞரணி மாநில பொதுச்செயலாளர் கௌதம், திருச்சி மாவட்ட தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனா்.